பாப்பு குட் ஈவினிங் டா கண்ணுங்களா குட் ஈவினிங் மேம் ஷால் வி ஸ்டார்ட் தி கிளாஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மடி கண்ணு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் தெரியுதா பாருங்க நேத்து வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் பார்த்தோம் பார்த்தோமா பார்க்கலையா நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸும் பார்த்தோம் இன்னைக்கு அடுத்ததுக்கு போலாம் ரைட்டா கவனி ஓகே மேம் இப்போ இது வரைக்கும் நம்ம நேத்து பார்த்தோம் தி சிஸ்டம் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை டபிள்யூ இது வரைக்கும் பார்த்தோமா இப்போ அடுத்தது நல்லா கவனிக்கணும் even zero was not sufficient to solve all the problem modha nama enna kandupidichom appadina 1 2 3 4 5 nu sonnom illengla adukapram 0 1 2 3 4 5 etc appdin vanduchu adha thana vanduchu correct ah yes ma'am ஆனா அதுவும் பத்துல அப்படின்னு சொல்றோம் நம்ம இப்ப ஈவன் ஜீரோ வாஸ் நாட் சஃபிஷியன்ட் டு சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ் திங்க் வாட் ஹேப்பன்ஸ் வென் ஃபோர் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் சிக்ஸ் ஃபோர் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் சிக்ஸ்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு தெரியுமா யாராவது சொல்லுங்க பாக்கலாம் அடிஷனா சப்ட்ராக்ஷனா எந்த நம்பரை ஃபர்ஸ்ட் போடணும் எந்த நம்பரை செகண்டா எழுதணும் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் 6 போடணும் மேம் அதுக்கு அப்புறம் 4 போடணும் மேம் இடையில என்ன சிம்பல் போடணும் மைனஸ் வெரி குட் யார் ராகன் ஆன்சர் பண்ணது மேம் ஜனுஷியா ஜனுஷியா ஃப்ரம் விச் கிளாஸ் யூ சே மேம் 8A வெரி குட் ஜனுஷியா 8A கீப் இட் அப் வெரி குட் சோ Think what happens when 4 is taken away from 6. So 6 minus 4. Appa what will be the answer for this? Anybody? இதுக்கு என்ன answer? Ma'am, 2. Very good, Rakanna. அவ்வளவுதான். அடுத்தது, draw a number line up to say 9. Mark 6 by a dot on it. பண்ணிட்டாங்களா? டாட் வச்சிருக்காங்களா இல்லையா டிட் தே மார்க் இட் ஆர் நாட் எஸ் மார்க் பண்ணிருக்காங்க ரைட்டா அடுத்தது இப்ப 9 வரைக்கும் ஒரு நம்பர் லைன்ல மார்க் பண்ண சொல்லிட்டாங்க அதுல 6ன்றத ஒரு டாட் வைக்க சொல்லிட்டாங்க டாட் வச்சாச்சு we know that to subtract we need to go 4 steps to the left side ஏண்டா கண்ணா லெஃப்ட் சைடுல போனும் இது லெஃப்ட் இது ரைட் ரைட்டுங்களா இல்லாட்டி பேக்வேர்டுன்னு சொல்லுங்க இது என்ன சொல்லலாம் பேக்வேர்டு இது ஃபார்வேர்டுன்னு சொல்லலாம் இது வந்து புரியுதுங்களா இது டுவர்ட்ஸ் ரைட் இப்படி போனா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இந்த பக்கம் வந்தா வேல்யூ என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ்னா என்னன்னா அதிகரிக்கிறது டிக்ரீஸ்னா குறையறது சரியாடி கண்ணுங்களா புரியுதா அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க we know that to subtract 4 இப்ப 6 minus 4 தானே சொன்னோம் so இங்க 6 இருக்குது இதுல இருந்து நீங்க 4-அ சப்ட்ராக்ட் பண்ணனும்னா எவ்வளவு ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைடுல போணும் சொல்லுங்க கண்ணு மேம் 4 ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப்ஸ் பாருங்க 1 2 3 4 4 ஸ்டெப்ஸ் போணுமா அப்ப எங்கடா கண்ணா வந்து நிக்கிறீங்க நீங்க ஆரோ இப்படி போடணும் ஆரோ வந்து டுவர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு ஃப்ரம் சிக்ஸ் இப்ப சிக்ஸோட லெஃப்ட் சைடு எதுனா இது இதுதான் ரைட் சைடு நம்ம எழுதும் போது இப்ப நான் எழுதும் போது இது ரைட் சைடு இப்ப ரைட் ஹேண்ட்ல தானே எழுதிட்டு இருக்கோம் அப்ப இது ரைட் சைடு இது என்னது லெஃப்ட் சைடு இந்த நம்பரை வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு நேரா நீ விஷுவலைஸ் பண்ணு நீ தானே நிக்கிறீங்க அப்ப இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு சொல்லுங்கடா கண்ணா மேம் 5 4 5 4 3 2 1 0 ரைட் ஹேண்ட் சைடுல 6 க்கு ரைட் அப்ப சப்ட்ராக்ட் அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் போகும் புரியுதுங்களா
ஓகே ரைட்டா ரைட் இல்லையா சப்ட்ராக்ட் பண்றோம் ஏனா அவங்க டேக் அவேன்னு சொன்னாங்க இல்லையா டேக்கன் அவே फ्रॉम 6ன்றதுனால அப்ப ஆன்சர் வந்துருச்சா ரைட் இப்ப கவனிங்க சோ தி ஆன்சர் இஸ் 2 we know that to subtract 4 we need to go 4 steps to the left side from 6 6 லேந்து 4 steps எடுத்தோம் கால் வச்சு பாருங்க நீங்க அடி எடுத்து வச்சு நடந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க 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 அப்ப 4 steps வந்துருச்சா வைக்கும்போது எங்க வந்து நிக்கிறீங்க நீங்க 2 ல வந்து நிப்பீங்க அப்ப சோ தி ஆன்சர் இஸ் 2 அடுத்து கவனிக்கணும் நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும் இப்ப பட் வாட் will happen if we want to subtract 6 from 4 அப்ப எப்படி நம்பர் எழுதணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இங்க என்னது 4 is taken away from 6 இங்க என்னது subtract 6 from 4 அப்ப ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் எழுதணும் 4 வெரி குட் என்ன சிம்பல் போடணும் சப்ட்ராக்ட் மேம் மைனஸ் மைனஸ் அடுத்து என்ன நம்பர் எழுதணும் அடுத்து என்ன நம்பர் எழுதணும் அப்புறமேட்டு இங்க என்னடி கண்ணு 4 இந்த 4 ல இருந்து லெஃப்ட்ல போணுமா ரைட்ல வரணுமா சப்ட்ராக்ஷன்னா லெஃப்ட் மேம் லெஃப்ட்ல போணும் லெஃப்ட்ல எத்தனை ஸ்டெப்ஸ் வரணும் எத்தனை ஸ்டெப்ஸ் போகணும் மேம் 6 ஸ்டெப்ஸ் ஆ 6 இங்க பாருங்க 1 வரணா இப்போ இது ஒரு ஸ்டெப் வச்சாச்சா அடுத்து அடுத்து 2 அடுத்து 3 இங்க ஒரு நம்பர் வரணுமா இல்லையா வரணுமா இல்லையா மறுபடியும் 6 அப்படின்னும் போது இங்க வந்து நிப்பீங்க நீங்க அப்ப இப்படி வரும்போது இங்க வந்து உனக்கு நம்பர்ஸ் தேவைப்படுதா இல்லையா புரியுதுங்களா இப்ப இங்க ஜீரோ இருக்குதா அப்ப இங்க இருந்து ஒரு ஸ்டெப் இங்க வருதா வருதா வரலையா அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் கிரியேட் பண்றாங்கன்றாங்க எப்படி மிஸ் நெகட்டிவ் நம்பரை கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டினா கவனி பட் ஹவு கேன் எ நம்பர் பி நெகட்டிவ் எப்படி ஏன் மிஸ் அதுக்கு நெகட்டிவ்னு வரணும் ஹவு கேன் எ நம்பர் பி நெகட்டிவ் சிம்பிள் ஜஸ்ட் திங்க் ஆஃப் தெம் ஆஸ் நம்பர்ஸ் லெஸ் தேன் ஜீரோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னது ஜீரோவை விட லெஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் புரியுது அடி கண்ணே இன்க்ளூடிங் த நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வித் த ஹோல் நம்பர்ஸ் இப்ப ஜீரோவை விட கம்மியா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் இப்ப இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது இப்ப இங்க பிளஸ் குடுக்குறோமா இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரைட்டா அப்ப இங்க வரும்போது இதனுடைய ஆப்போசிட் வரணும் இதனுடைய ஆப்போசிட் வரணும் அப்ப இத நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் நெகட்டிவ் அப்ப -1 -2 -3 அப்படின்னு இல்ல டைரக்ஷன் வந்து மாறுதுன்னு கூட வச்சுக்கோங்க இந்த ஜீரோல இருந்து நம்ம பண்ணும்போது இந்த டுவர்ட்ஸ் ரைட்டுன்னா அது பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் லெப்ட் வரும்போது நெகட்டிவ் எங்க ஜீரோல இருந்து புரியுதுங்களா இல்ல அப்படின்னாலும் எந்த நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் எந்த நம்பரை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நம்பர்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைட் இன்க்ரீசிங் டுவர்ட்ஸ் ரைட் என்னடி கண்ணு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் என்னது டிக்ரீஸ்
புரியுதாடி கண்ணே, இது டிக்ரீஸ், வேற ஒண்ணும் இல்ல, எந்த நம்பரை எடுத்தாலும் அதுதான். அப்ப இப்படி போகும்போது குறையும், இப்படி வரும்போது அதிகரிக்கும். இது இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஒரு நிமிஷம், புரியுது அடிக்கண்ண. அதனால இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இதையே இன்னொரு விதமா சொல்லணும்னு அடிக்கண்ணு. இப்படி வெர்டிக்கலா இருந்தா கூட இப்ப போர் எல்லாம் போடுவாங்க பாத்துருக்கீங்களா? இது வந்து இப்ப இந்த கிரவுண்ட் லெவலுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க மேல போக போக என்ன சொல்லுவோம்? இப்ப இதுதான் ஜீரோ, இந்த இடம் வந்து ஜீரோ. இப்ப இங்க போகும்போது ஒன் டூ த்ரீன்னு வரும். அப்ப இங்க வரும்போது என்ன, அது டைரக்ஷன் மாறுதா? இது மேல போக போக இது இன்க்ரீசிங், பூமிக்குள்ள போக போக அது என்னது, டிக்ரீசிங். டைரக்ஷன் மாறுதா மாறலையா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இத மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ இப்படி சொல்லுவோம். சொல்லுவோமா மாட்டோமா? அது தாண்டி கண்ணுகளா, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த நம்பர் லைனை மறக்கவே கூடாது. இப்ப சென்டரா இருக்கிறது ஜீரோ, இது நியூட்ரல். புரியுதுங்களா? இங்க வந்து ஜீரோ, இதெல்லாம் என்னது பாசிட்டிவ், இதெல்லாம் என்னது நெகட்டிவ். ஆனா நம்ம இந்த ஜீரோல இருந்து என்ன நம்பர்னு நமக்கு தெரியும், டபுள்யூன்னு தெரியும். அதனால இந்த ஹோல் நம்பர்ஸோட எதை நம்ம ஆட் பண்றோம், இது இது வந்து ஹோல் நம்பர்ஸ் இல்லையா? இந்த ஹோல் நம்பர்ஸோட எதை நம்ம ஆட் பண்றோம் இங்க, நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். என்னக்கன்னா நெகட்டிவ். அதனால அதுக்கு வார்த்த என்ன கொடுத்துட்டாங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன பேர் கொடுக்கறோம்னா இன்டீஜஸ் அப்படின்னு கொடுத்துறோம். ரைட்டா? இதுக்கு பேர் என்ன அடிக்கண்ணு? இன்டீஜஸ். அப்ப இன்டீஜஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ, நேச்சுரல் நம்பர் அண்ட் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். அழகா கொடுத்துருக்காங்க. புரியுதா? என்னென்ன இருக்குது இதுல? இன்டீஜஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு? The natural numbers and the negative numbers. Negative என்ன கொடுத்திருக்காங்க? கரெக்டா சொல்லணும், negative of the natural numbers. ஏன்னா இங்கே 1, 2, 3 தான் வருது, சிம்பல் மட்டும்தான் மாறுது. அதனாலதான் அவங்க அழகா தெளிவா கொடுக்குறாங்க ஜீரோ. அதுக்கப்புறம் என்ன, அது நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்னா இப்படி சொல்லணும், ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லணும். இல்ல அப்படின்னா ஜீரோ, நேச்சுரல் நம்பர்ஸ், அடுத்தது என்ன சொல்லணும், அண்ட் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். நெகட்டிவ் இன்டீஜர் என்ன சொல்லணும், நெகட்டிவ்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா ஜீரோக்கு பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஜீரோ வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் மூணா கொடுத்திருக்காங்க, ஜீரோ, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இதை இன்னொரு விதமாவும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஜீரோ, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். புரியுதா கண்ணுகளா? புரியுதா புரியலையா? ரைட்டா? ஜீரோ பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இப்ப நல்லா புரியுதா? சோ த இன்டீஜர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஜீரோ, த நேச்சுரல் நம்பர்ஸ் and the negatives of the natural numbers, and it consists a list of numbers that stretch in either direction without end. Either direction na enadhu, inda pakkam anda pakkam, either ar padichirukoma illaya, idu alladhu adun padichirukoma, adha either direction. Arrow potrukangala appadina enna artham, inda pakkam idu poigitte irukum, towards right um poigitte irukum, towards left um போய்கிட்டே இருக்கும். சோ த கலெக்ஷன், த என்டர் கலெக்ஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ் இஸ் டினோட்டட் பை இசட். புரியுதா? இண்டீஜர்ஸ் என்னன்னு குறிக்கிறோம் நம்ம, இசட் அப்படின்வோம். இப்ப மூணு சிம்பிள் சொல்லிட்டோமா, என்னென்ன, நேச்சுரல் நம்பருக்கு என், ஹோல் நம்பர்ஸ்க்கு டபிள்யூ, இண்டீஜர்ஸ்க்கு இசட். இண்டீஜர்ஸ்க்கு என்னது, இசட். புரியுதாடிக்கணுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இந்த ஜெட்டை எப்படி சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும். ஜெட் எதுல இருந்துன்னா, புரியுதுங்களா? இசட்ஏஹெச்எல்இஎன், இதுல இருந்துதான் இந்த ஜெட்டுன்றதை எடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா?
ஜாலன் எப்படி கண்ணு சொல்லணும் ஜாலன் அப்படின்றது ஜெர்மன் வேர்ட் இருக்குன்னு டு ரெப்ரசென்ட் த நம்பர் இண்டிஜர ரெப்ரசென்ட் பண்றதுன்றே ஜெர்மன்ல இருந்து ஜெர்மன் வேர்ட்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஜாலன் அப்படின்ற வார்த்தை ரைட்டுங்களா அதுலதான் இந்த செட்டை எடுத்திருக்கிறாங்க சரியா அடுத்தது பாக்கலாமா நம்ம எஸ் மேம் எஸ் மேம் அதே மாதிரி பாருங்க இந்த ஆரஞ்சு பழம் இருக்கா இது பின்னாடி பாக்கலாம் என்னன்றது ஆரஞ்சு ஸ்பீல்ட் ஆஃப் அண்ட் 8 கார்பல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இல்லையா பாத்துருக்கீங்களா 8 சொலை இருக்கும் பாத்துருக்கீங்களா இல்லையா தென் 1 கார்பல் ரெப்ரசன்டட் ஆஸ் ரேஷனல் நம்பர் 1/8 அப்ப என்ன சொல்லுவோம் 1/8 ரைட்டா 1/8 அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா இதே மாதிரிதான் இந்த ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர்ஸ் இன் த ஃபார்ம் ஸ்பைரல் யூசிங் த பைத்தாகரஸ் தியரம் ஃப்ரம் ஜியோமெட்ரி இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கிளாஸ் அடுத்த வருஷம் 9th போகும்போது படிப்பீங்க நம்ம இந்த ஆரஞ்சு இது மட்டும் என்னன்றத பாக்கலாம் எப்படி எழுதுனாங்க அதை 1/8 அப்படின்றத அந்த நம்பருக்கு பேர் என்ன 1/8ன்றது ஏற்கனவே முன்னாடி படிச்சீங்க என்னது பார்ட் ஆஃப் எ ஹோல் இல்லையா எட்டு பார்ட் ஆரஞ்சு பழன்றது ஹோலா இருக்கிறது இல்லையா அப்ப என்னது 1/8 இது இந்த ஒரு சொலை வந்து என்னது 8 சொலையில ஒண்ணு இல்லையா அப்ப 1/8 அப்ப பார்ட் ஆஃப் எ ஹோல் ஃபிராக்ஷன் படிச்சீங்களா இல்லையா நீங்க அப்ப 1/8ன்றது ஒரு ஃபிராக்ஷன் இல்லையா இந்த இடத்துல டக்குன் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க டி கண்ணு இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி செவன்த்ல படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல செவன்த்ல படிச்சிருக்கீங்களா ரேஷனல் நம்பரை பத்தி போன வருஷம் ஸ்கூலுக்கு போல நானும் இப்பதான்டா நான் எடுக்கிறேன் செவன்த்ல படிச்சிருக்கீங்களான்னு தெரியல சரி ஃபிராக்ஷன் பத்தி ஆனா படிச்சிருக்கீங்க சின்ன கிளாஸ்ல சோ 1/8 ரேஷனல் நம்பர்னா என்ன கவனிங்க என்ன மிஸ் ரேஷனல் நம்பர்னா அப்ப ஃபிராக்ஷன் சொன்னீங்க இப்ப ரேஷனல் நம்பர்ன்றீங்க ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கவனிங்க ஈவன் ஆப்டர் கம்மிங் காயினிங் இண்டீஜர்ஸ் Even after coining integers, one could not relax. இப்ப நம்ம இண்டீஜர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நம்மளால அமைதியா இருக்க முடியல ஏன் அப்படின்னா இங்க கவனிங்க 10 divided by 5 is no doubt fine giving the answer to 10-5 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் என்ன கிடைக்கும் ஆன்சரு 2 இல்லையா 10 divided by ஒரு நிமிஷம் 10 divided by 2 5 2s are 10 10 divided by 5 2 5s are 10 இல்லையாடா கண்ணா இங்க வந்து 10 divided by 5 தான் கொடுத்துருக்காங்க 10 divided by 5 இப்படியும் போடலாம் 10 divided by 5 equal to 2 லெட் இட் 10 divided by 5 2 5s are 10 ரிமைண்டர் 0 2 இஸ் த கோஷன் 0 இஸ் த ரிமைண்டர் இது என்னது டிவிடெண்ட் இது டிவைசர் படிச்சிருக்கீங்களா இல்லையா ரைட் அதனால ஆன்சர் இஸ் 2 பட் 8 divided by 5 1 5 is 5 ரிமைண்டர் 3 இல்லையா வருதா வரலையா அப்ப நம்ம ஆக்சுவலா மிக்ஸ்டு நம்பர் எல்லாம் படிச்சோம் ஞாபகம் இருக்கா இல்லையா படிக்கும் போது அப்ப 8/5 இல்லையா ரைட்டா ரைட் இல்லையா இப்ப நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இப்ப இப்படி வரும்போது நம்மளால கரெக்டா எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தா கம்ஃபர்டபுளா இருக்குதா நமக்கு கரெக்டா ஆன்சர் கொடுக்க முடியுதா இல்ல இல்லையா ரிமைண்டர் வருதா வரலையா இங்க கண்ணா கவனிடி கண்ணே பதில் சொல்லுங்க வர்னிங் மேம் இப்ப ஆக்சுவலா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 1 ரிமைண்டர் என்ன 3 3/5 அப்ப 1 3/5 னு வருது வருதா வரலையா டி கண்ணே இப்ப இந்த 1 3/5 வந்து எங்க இருக்குது அப்படினு உனக்கு தெரியாது you won't be able to find it out where the number it is அப்ப அத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம படிச்சதெல்லாம் என்ன படிச்சோம் இப்படி நம்பரை போட்டு 0 னு படிச்சோம் 1 2 3 அதே மாதிரி இங்க -1 -2 படிச்சோம் ஆனா இப்படி நம்பர் படிக்கலையே அப்ப இந்த நம்பர் எங்க இருக்குதுன்னு
இப்போ கவனிடுகன் அதில் டைம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால மறுபடியும் அடுத்த வீடியோவை எடுக்கிறேன். இப்போ நம்ம சொன்னோம்ல ரைட்டா, இப்போ நமக்கு என்ன கிடைச்சது, 8 divided by 5 அப்படின் போது 1 5 is 5, ரிமைண்டர் 3. அடுத்து என்ன பண்ணும், பாயிண்ட் வச்சு இங்கே ஜீரோ சேர்த்தோம்னா 6 5 are 30 0. அப்போ இந்த 1.6ன்றது எங்கே இருக்குன்னு தெரியணும். நம்ம குறிச்சதெல்லாம் 0 1 2 3 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா, இது இன்ஃபினிட்டி வரைக்கும், இது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும். இங்க -1 -2 -3 இங்க என்ன இருக்கும், -infinity வரைக்கும், அதான் போயிட்டே இருக்கும்னு அர்த்தம் இல்லையா. இப்ப இங்க வந்து 1.6ன்றது என்னன்னா, இங்க 1 2, இட் லைஸ் பிட்வீன் 1 and 2. சோ இந்த கான்செப்டும் உங்களுக்கு தெரியணும். அப்ப அதுக்காக அடுத்த நம்பர் வரும். அதே மாதிரி -3/4, அப்ப என்ன அர்த்தம், -3/4 இட் லைஸ் பிட்வீன், புரியுதுங்களா, எங்க 0 and -1. வெறும் 3/4 இங்க 0 and 1 இருக்கும். இங்க என்னது, -3/4, தட் இஸ் 3/4, முக்கால் சொல்லுவோம். இங்க மைனஸ் வந்திருக்கு, அப்ப 0 and -4 -1, புரியுது அடி கண்ணுங்களா. அப்ப சிமிலர்லி வேர் டூ யூ ஃபைண்ட் -12/15, 12/5, sorry, -12/15. அப்ப என்னது, 4 5 are 20, அப்ப 2.4 இல்லையா அடி கண்ணு. என்னது இங்க -12/5, அப்ப என்ன வரும், -12/5 = -2.4. அப்ப நம்பர் லைன்ல அது எங்க இருக்கும், 0 -1 -2 -3. இங்க -2 தொடங்குதா, தொடங்குதா இல்லையா, அப்ப -2க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எங்க இருக்கும் அந்த நம்பர், -2.4ன்றது -2க்கும் -3க்கும் இடையில இருக்கும், இட் லைஸ் பிட்வீன் -2 and -3. புரிஞ்சுட்டீங்களா அடிக்க, அதனால வெறும் 2.4 எழுதிடாதீங்க, டிவைட் பண்றதுக்கு மட்டும்தான் இது. சோ தஸ் எ ரேஷியோ மேட் பை டிவைடிங் அன் இன்டீஜர் பை அனதர் இன்டீஜர், அழகா இங்க வார்த்தை வருது பாருங்க, இதுதான் a ratio made by dividing an integer by another integer. இது என்ன integer, negative integer. இது என்ன integer, positive integer. அப்ப அதான் எப்ப ratio வருதுன்றத பாருங்க, a ratio made by dividing an integer by another integer. ஒரு இன்டீஜரை இன்னொரு இன்டீஜரால டிவைட் பண்ணும்போதுதான் ரேஷியோ வருது, புரியுதுங்களா. அதுக்குதான் அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா, ராஷனல் நம்பர். ஆனா எதால மட்டும் டிவைட் பண்ண கூடாது, we should not divide by zero. ஏன்னா இன்டீஜர்ல ஜீரோவும் வருது, ஆனா நம்ம டினாமினேட்டர்ல எது மட்டும் வரக்கூடாது, ஜீரோ மட்டும் வரக்கூடாது. இப்போ 1/0 அப்படின்னு வரக்கூடாது, ஏன்னா இது இன்ஃபினிட்டி. ஆனா 0/1 வரலாம், புரியுதுங்களா, 0/anything 0. 0/5 என்னது, 0, புரியுதுங்களா. 0/10 0, புரியுதுங்களா. 0/-5 0. அதனால 0/anything 0, ஆனா 1/0 வரக்கூடாது. அதனாலதான் ரிமெம்பர், வி ஷுட் நாட் டிவைட் பை 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா. அடுத்தது கவனிங்க, இந்த இடத்துல ஃபார்மலி ஸ்பீக்கிங் எ ரேஷனல் நம்பர், நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, ஃபார்மலி ஸ்பீக்கிங் எ ரேஷனல் நம்பர் இஸ் எ நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். அப்ப ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ் அவங்களே சொல்றாங்க. சோ ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் a/b. சோ ரேஷனல் நம்பர்னாலும் a/b தான், ஃப்ராக்ஷன்னாலும் a/b தான். பட் a, b ஆர் இன்டீஜர்ஸ், நல்லா புரிஞ்சுதா, ரேஷனல் நம்பர் a/b தான். ஆனா a, b, புரியுதுங்களா, என்னது, பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்க்கு என்ன லெட்டர்,
பூஜா இண்டீஜர்ஸ்க்கு என்ன லெட்டர் என்ன ஆல்பாபெட் யூஸ் பண்ணோம் எழுதுறேன் லேடி கண்ணு பார்த்து சொல்லுங்க என்ன லெட்டர் யூஸ் பண்ணோம் இசட் ஜாலன் சொல்லமா இல்ல சொல்லலையா பாப்பு இருக்கீங்களா பாப்பு எங்கடா போனீங்க மத்தவங்க எல்லாம் சரி முடிச்சிடுறேன் நான் கிளாஸ சரியா அதனால இசட் சரியா சரி இல்லையா ரைட் இப்ப இங்க கவனிங்க வேர் ஏ அண்ட் பி ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை கியூ ஏன்னா கோஷன் அப்படின்றது ஏன்னா ரேஷியோல வருது இல்ல அதனால கியூ நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் மே பி தாட் ஆஃப் அஸ் ஃபிராக்ஷன்ஸ் தே கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டெசிமல்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ் சோ இந்த ரேஷனல் நம்பரோட டீடைல்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா இன்னும் கொஞ்சம் டீடைலா ரைட்டா அதனால நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் தான் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லுவோம் அதனால ஃபிராக்ஷன்ஸ்ல ஏ பை பி தான் பட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு டபிள்யூ புரிஞ்சுதா புரியுதாடா கண்ணா ஓகே சாரிமா கொஞ்சம் நெட்டு வேலை செய்யலடா கண்ணா நாளைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவா உங்களுக்கு அதனாலதான் நான் கூட நீங்க தான் எல்லாம் போயிட்டீங்களா அப்படின்னு நினைச்சேன் எனது நெட்டு வேலை செய்யல வெரி சாரி நாளைக்கு இதை மறுபடியும் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துறேன் இந்த இடத்த ரேஷனல் நம்பர்ஸ் சரியா